வணக்கம். ஒரு வில்வம் ஏழு ஜென்ம பாவத்தை போக்கும். பல அபூர்வ பலன்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்ட வில்வ மரத்தின் சிறப்பு அளப்பரியது. மண்ணுலகில் உள்ள ஆன்மாக்களின் பாவங்களை போக்கவல்ல ஈசனின் இச்சா கிரியா ஞானசக்தி வடிவமாய் ஈசனின் அருளால் பூமியில் தோன்றியது வில்வம். எனவே சிவபெருமானின் தல விருட்சமாகும் இவ்விருட்சத்தை பூஜிப்பவர்கள் சகல சித்திகளும் நன்மைகளும் அடைவார்கள். வில்வத்தின் பெருமையை சாஸ்திரங்கள் புராணங்கள் மிக தெள்ளத்தெளிவாக விளக்கமாக கூறுகின்றன. வில்வத்தின் மூன்று இலைகளும் சிவன் ஏந்தியுள்ள திரிசூலத்தின் வடிவத்தையும் இறைவனின் முக்குணங்களையும் குறிப்பனவாக விளங்குகின்றன. ஊழிக்காலத்தில் அனைத்தும் அழியும் என உணர்ந்த வேதங்கள் தாங்கள் அழியாதிருக்க என்ன வழி என ஈசனிடம் கேட்க, ஈசனும் திருவைக்காவூர் திருத்தலத்தில் வில்வ மரத்தின் வடிவில் நின்று தவம் செய்யுமாறு அருளினார். அதன்படி வேதங்களும் வில்வ மரங்களாக தவம் இயற்றியதால் திருவைக்காவூர் என்ற ஊர் வில்வராண்யம் என சிறப்பு பெயர் பெற்றது. வில்வத்தில் பல வகைகள் உள்ளன. அதில் மகாவில்வம், கொடிவில்வம், கற்பூர வில்வம், சித்த வில்வம் என பல வகைகள் உள்ளன. குறிப்பாக மூன்று இதழ் கொண்ட வில்வ இலைகளே பூஜைக்கு பயன்படுத்துகிறோம். ஐந்து மற்றும் ஏழு இதழ்கள் உள்ள வில்வ மரங்களும் உள்ளன. பூஜைக்கு பயன்படுத்துகிற வில்வத்தை சூரியோதயத்திற்கு முன்னதாகவே பறித்து வைத்துக் கொள்வது உத்தமம். வில்வத்துக்கு நிர்மால்யம் கிடையாது என்பதால் சிறிது தண்ணீரை வில்வத்தில் தெளித்துவிட்டு பூஜைக்கு பயன்படுத்தலாம். தினமும் சிவனாருக்கு வில்வம் சாத்தி அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு. மகா சிவராத்திரி நாளில் வில்வாஷ்டகம் பாராயணம் செய்து வில்வம் சார்த்தி சிவனாரை தரிசித்தால் ஏழு ஜென்மத்து பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம். சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதற்கு தேவையான வில்வத்தை மாதப்பிறப்பு, சோமவாரம், அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தி, அஷ்டமி, நவமி ஆகிய தினங்களில் வில்வத்தை பறிக்கக்கூடாது. மேலும் இந்நாட்களில் பூஜைக்கு தேவையானதை முதல் நாளே பறித்து வைத்து கொள்ள வேண்டும். வில்வத்தை பறித்து ஆறு மாதம் வரை வைத்து பூஜை செய்யலாம். உலர்ந்த வில்வம், ஏற்கனவே பூஜித்த வில்வம் முதலியவற்றாலும் பூஜை செய்யலாம். அவ்வளவு புனிதமானது. சிவ அர்ச்சனையில் வில்வ அர்ச்சனை கோடி புண்ணியம் தரவல்லது. வீடுகளில் வில்வ மரம் வளர்ப்பதின் பயன்கள். நாம் வீட்டில் வில்வ மரம் நட்டு வளர்ப்பதினால் பல்வேறு நன்மைகள் அடைய முடியும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. மேலும் அஸ்வமேத யாகம் செய்த பலன் ஏற்படும். ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் உண்டாகும். கங்கை முதலான புண்ணிய நதிகளில் நீராடிய பலன் கிடைக்கும். 108 சிவாலயங்களை வலம் வந்து தரிசித்த பலாபலன் உண்டாகும். வில்வ மரத்தின் காற்றை நுகர்ந்தாலோ அல்லது அதன் நிழல் நமது சரீரத்தில் பட்டாலோ அதீத சக்தி கிடைக்கும். வில்வம் பறிக்கும் போது என்ன சொல்ல வேண்டும்? வில்வ இலையை பறிக்கும் போது வில்வ மரத்திடம் அனுமதி பெறுவதாக மனதில் மானசீகமாக நினைத்து எண்ணிக்கொண்டு போகமோட்சம் உருவாகவும் மும்மூர்த்திகளின் உருவாகவும் லட்சுமி கடாட்சத்தை அளிப்பதற்கு காரணமாக உள்ள வில்வ மரத்தை வணங்குகிறேன். ஓ வில்வ மரமே, பிறப்பு இறப்பாகிற விஷயத்துக்கு மருத்துவனும் கருணை கடலுமான சாம்பசிவனின் பூஜைக்காக தங்கள் வில்வ இலையை கிள்ளி எடுக்கிறேன். அதை பொறுத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு பிரார்த்தனை செய்த பிறகு இலையை பறிக்க வேண்டும். வில்வ இதழின் மருத்துவ குணங்கள் என்று பார்த்தால் வில்வம் மருத்துவ ரீதியில் பயன்மிக்கதாகும். இதனை சிவ மூலிகைகளின் சிகரம் எனவும் அழைப்பார்கள். வில்வம் இலையை அரைத்து பொடி செய்து காலை வேளையில் பயன்படுத்தி வர கண் பார்வை சிறப்பாக அமையும். மூக்கடைப்பு, சளி, இருமல், சைனஸ் போன்றவற்றால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும். பல்வலி, பல் சொத்தை, பல் கூச்சம் போன்றவற்றால் அவதியுறுபவர்களுக்கு அருமருந்தாகும். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.